செலவனாலும் சரி இளையராஜா கச்சேரி சமையலுக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஆள் குன்னக்குடி வயலின் பழையபட்டி தவுள் போடுற பந்தலும் வைக்கிற கட்டவுட்டையும் பார்த்து கல்யாணமா இல்ல கட்சி மாநாடான்னு அவன் வாய புழக்கணும் என்னமா அண்ணே இதெல்லாம் வேணாம் டே பாலு அண்ணன் கல்யாணம் சாதாரணமா நடந்துச்சு நம்ம கல்யாணம் இவ்வளவு ஆடம்பரமா நடக்கணுமா நினைக்கிறியா நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் அப்படிதான்டா நடத்துவேன் நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன் பாலு எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல என்னது பொண்ணு பிடிக்கலையா டேய் மாமாட்ட போய் சம்பந்தம் பேசி நாளெல்லாம் குறிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இப்படி சொன்னா என்னடா அர்த்தம் நான் உங்களை சம்பந்தம் பேச சொன்னானே நான் உங்களை நாள் குறிக்க சொன்னானே நான் அவளை கார்ல ஏக்கறேன் கட்டி வைங்கன்னு உங்க காலை புடிச்சு கெஞ்சினானே உங்களுக்கும் அவருக்கும் தகராறு இது சாக்கா வச்சு சமாதானம் ஆகணும் அந்த பொண்ணு பேர்ல வர சொத்தெல்லாம் நீங்களே வாங்கணும்னு நினைச்சீங்க அதான் போய் பேசுனீங்க யாரு நான் சொத்து வேணும் நினைச்சறேன் டேய் நீ அந்த பொண்ணு பழகனத அண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னா அதுக்கு அப்புறம் தான் நான் போய் பேசுனே ஆமா அம்மா அப்பாவோட சேரணும் நான் உங்களுக்கு ஆசை அதான் உங்களை பேச சொல்லிருக்காங்க டேய் பாலு நானா முடிவு எடுக்கல அம்மா கிட்ட கேட்டேன் சரின்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் தான் நான் போய் பேசுனேன் உங்களுக்கு எனக்கு தெரியாதா அம்மா மிரட்டி சமாதிக்க வச்சிருப்பீங்க டேய் பாலு என்ன வேணும்னாலும் சொல்லு உன்னை கேட்காம போனது தப்புதான் மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன் ஏய் வாக்கு கொடுத்துட்டேன் கொடுத்த வாக்கு நான் மீறினதில்ல உங்களுக்கு உங்க வாக்கு முக்கியம் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் நீங்க கட்டி வெச்சிட்டு போயிடுவீங்க காலம் போற கஷ்டப்படுது யார் நான் பொப்பாட்டிக்கு பிறந்தவளை கட்டிக்கிட்டேனே இந்த ஊரே என்ன கேவலமா பேசும் அது தாங்கிறது யார் நீங்க இல்ல நான் டேய் அந்த பொண்ணோட பழகுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்தியா காதலிக்கிற பொண்ணை ஏமாத்துறது பாவம்டா அது பத்தி அந்த பொண்ணு கவலைப்படணும் நீங்க கவலைப்படக்கூடாது அப்போ நீ அவளை கட்ட மாட்டே மாட்டேன் இது வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துனீங்க ஏமாந்தேன் இனி ஏமாற மாட்டேன் யாரு நான் உன்னை ஏமாத்துறேன் ஆமா அம்மா உன்னை ஏமாத்துறாங்க அம்மாவாது எனக்கு என் மேல பாசமா இருந்திருக்காங்க சொத்துக்காக உன்னைய பெருசா நினைக்கிற சுயநிலைக்காரி டேய் பெத்த தயவு தப்பா பேசுற பாத்தியம்மா அப்பா சாகும்போது உனக்கு 7 வயசு உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா இப்ப அடிச்சனே இந்த கையால தாண்டா உன்னை தூக்கி வளர்த்த சோறு ஓட்டுனேன் நிறுத்துங்க என்னடா சொன்னேன் உன்னை பெற்றது மட்டும் தாண்டா நான் எல்லாமே இவன் தாண்டா நீ அம்மா வளர்த்த புள்ள இல்ல அண்ணன் வளர்த்த புள்ள வளர்த்ததுக்காக இவர் கை நீட்டி அடிப்பாரு நான் பொறுத்துக்கணுமா ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அம்மா உங்களையும் சந்தோஷமா இருங்க பாலு பாலு நான் சொல்றதை கேளுப்பா இத பாரு 10,000 ரூபாய் என்னடா 50,000 ரூபாய் தர்ற இல்ல 5 லட்சம் ரூபாய் தர்ற ஆனா எதுக்காகனு சொல்லு 10,000 போதும் பெரியப்பா வேலைக்கு சேர்ந்து முதல் மாச சம்பளம் வாங்குற வரைக்கும் செலவுக்கு வேணும் சே இத்தனை சொத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் எதுக்கு அனாதையா போனோம் சொத்து 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 எனக்கு ஒரு மண்ணு வேணாம் எல்லாம் அவரே அனுபவிக்கட்டும் எப்போ கை நீட்டி அடிச்சிட்டாரோ அப்பவே எல்லாம் அத்து போச்சு அண்ணன் தம்பி புருஷம் பொண்டாட்டி அப்பா புள்ள இப்படி ஊருக்குள்ளார தகராறு இல்லாமையா இருக்குது ஆனா அதுக்குன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குதல்லப்பா எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்கலையோ அப்பவே சொத்து பத்துக்களை பிரிச்சுக்கிட்டு அவங்க உங்க வாழ்க்கையை பாக்குறதா நல்லது சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவ்வளவுதான் கொலையே பண்ணிடுவார் ஏன் எதுக்கு நீ என்ன ஊரா சொத்தை கேக்குற ஊ சொத்தை கேக்குற அத அவன் எல்லாரும் சொல்லி சொல்லிடுவானா சரிப்பா அடிக்கடி தகராறுக்கு அப்புறம் உங்க அண்ணன் நேரடியா பார்த்து பேச பயமா இருந்ததுன்னு வச்சுக்கோ பொறுப்ப பெரியப்பா மாதிரி ஆளுங்கிட்ட ஒப்படைச்சிரு அவங்க உனக்கு என்னென்ன நல்லது செய்யணுமோ எல்லாம் செஞ்சிருவாங்க எப்படி அப்படி கேளு இந்த மாதிரி 1,000 விவகாரங்களை உங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ணி பாகத்தை பிரிச்சு கொடுத்துருக்கான் நீ மட்டும் தைரியமா இருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஆனா நீ சுத்த பயந்தாங்குழியா இருக்கிறீங்க நான் எதுக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படணும் நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன் இப்போ நான் இந்த ஊர் விட்டு போனாதான் நான் பயந்துட்டு ஓடுனதா சொல்லுவாங்க இப்ப சொல்றேன் நான் இந்த ஊர் விட்டு போக போறது இல்ல பெரியப்பா நீங்க தாராளமா போய் அண்ணன் கிட்ட பேசுங்க நான் தனியா வாழ விரும்புறேன்னு சொல்லுங்க என் பங்கு எனக்கு தர சொல்ல ஆண் பிள்ளையா இருந்தாலும் இப்ப நீ ஆண் பிள்ளை எங்கிட்ட சொல்லிட்டேல இந்த விவகாரங்களை நான் பாத்துக்கிறேன் நீ நம்ம வீட்லயே தங்கு டேய் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லு நாளைக்கு இவங்க அண்ணனை போய் பாப்போம் பெருசு ஐயோ அவங்க அண்ணனை பார்க்க போறேன்னு சொன்னதுமே இந்த ஆலமர தள்ளாடுது அது ஒண்ணும் இல்லப்பா இவங்க அண்ணன் தம்பிகளை பிரிக்க போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆயிருச்சு ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு கெட்டது நடக்கத்தான் செய்யும் நீங்க அவனை அழைச்சிட்டு உள்ள போங்க பாலு
இனிமே இது பெரிய பவுட இல்ல உன் ஊடு மாதிரி உள்ளர போப்ப என்ன பிரியப்ப நின்னுட்டீங்க எனக்கு என்னமோ இந்த வீட்டு வாசப்படி முடிக்கிறதுல இஷ்டமே இல்ல உனக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் சரி வா இல்ல பிரியப்பா நீங்க போய் பேசுங்க நான் இங்கே நிக்கிறேன் அதுவும் சரிதான் அம்மா கல்யாணி நாங்க வர்றதா சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் வீட்டுக்காரர் இருக்காரா வராரு பிரியப்பா ஜென்ம ஜென்மத்துக்கு அவனுங்க சேரக்கூடாது அப்படி பிரிச்சு விட்டுடணும் டேய் பெரியப்பா கார்டு எடுத்து வச்சிட்டார்ல அப்புறம் என்னடா விளக்கேத்துறது கூட ஆள் இல்லாம பண்றோம் பாரு வணக்கம் 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 என்ன பெரியப்பா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க வந்தவங்கள வாங்கன்னு கேட்காம ஏன் வந்தேங்கிற மாதிரி கேக்குறீங்க இது எங்களுக்கு அவமானமா தான் இருக்கு என்ன பண்றது நாங்க பொது வேலைன்னு வந்தாச்சு மரியாதை எல்லாம் எதிர்பார்க்க முடியுமா என்ன பெரியப்பா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு வாங்க உட்கார்ந்து பேசலாம் இப்போ ஒரு வீடுன்னு இருந்தா முன்னாலையும் வாசப்படி இருக்கும் பின்னாலையும் வாசப்படி இருக்கும் அதே மாதிரிதான் சொந்தம் இருந்தா முன்ன பண்ண இருக்குதானே செய்ய ஆமாமா எத்தனையோ வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அதுக்கு அண்ணனே முன்னால இருந்து பஞ்சாயத்து பண்ணிருக்காரு இது அவருக்கு தெரியாதா நேரா விஷயத்துக்கு வாங்க வேற ஒண்ணும் இல்ல உன் தம்பிக்கு தனியா தொழில் தொடங்கணும்னு ஆசை வந்திருக்கு பண்ண சொல்லுங்க எவ்வளவு பண்ண வேணும் வாங்கி சொல்லுங்க வாங்கிக்கலாம் ஆனா அவனுக்கு தனியாவே வாழ்க்கை அமைச்சுக்கலாம்னு ஆசை வந்துருச்சு நான் வேணாம்னு சொல்லலையே நான் சொல்ல வந்தது அதேதான் அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா அவன் வாழ்க்கை அமைச்சுக்குவான் எந்திரியா யார் வீட்டுல வந்து யாருகிட்ட சொத்து பிரிக்க சொல்றீங்க வெளியே போங்க யாரு சொத்து கொடுக்க சொன்னா உன் தம்பிக்கு தானே கொடுக்க சொன்னா அவனுக்கு உரிமை இருக்குல்ல அவன் உரிமை பேச நீ யாரா டேய் நாராயண ரெட்டி விஷத்தை கைக்கிட்டிய உன் குணம் தெரியாம உன் பேச்ச கிட்டு குடிச்சு வரா போயிட்டு இருக்கான் ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட எங்க வீட்டு விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க இது பாருமா அவங்க அப்படிதான் பேசுவாங்க எனக்காக நியாயம் பேச வந்தவங்களை வெளியே போக சொல்றது என்னைய செருப்பால் அடிக்கிற மாதிரி டேய் நான் சரிசமா பாதி பங்கு கேட்கல நீங்க கஷ்டப்பட்டு பாதுகாத்த சொத்து அதனால நீங்க இஷ்டப்பட்டு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இருக்கேன் எவ்வளவு தங்கமான பையன் நியாயமா கேக்குறான் இந்த மாதிரி புள்ளைய நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது டேய் ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல பாக பிரிவுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல ஏதோ பெரியவங்க முன்னாடி எனக்கு சேர வேண்டியது கொடுத்தா சரி இல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் கோர்ட்டுக்கு போவியா ராஸ்கல் சும்மா மிரட்டாதீங்க இந்த மாதிரி மிரட்டி மிரட்டி என்ன வீட்டுல ஒட்ட விடாம ஸ்கூல் காலேஜ் அமைச்சிட்டீங்க ஒரு வப்பாட்டி போன என் தள்ள கட்ட பாத்தீங்க என் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கிட்டு நீங்க மட்டும் இந்த ஊர்ல பெரிய மனுஷனா ராஜா வாழணும் பாக்குறீங்க நீ நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வினாடியும் கனவு கண்ட என்ன பார்த்தா எப்படி கேட்ட இவனை வெட்டி புதைச்சிட்டு தான் மருமலை நல்லா அடிங்க அதுக்கெல்லாம் பயப்பட காலம் மலையேறி போச்சு ரகுநாத ரெட்டி நீ உணர்ச்சி வசப்பட்டு அடித்தடி வரைக்கும் போவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தப்புப்பா இது ரொம்ப தப்பு ஆமா தப்புதான் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கேன் தீர்த்து வச்சிருக்கேன் ஆனா என் குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நான் கனவு கூட கண்டதில்லை அதான் உணர்ச்சி வசப்பட்டேன் தப்புதான் எல்லாரும் மன்னிச்சிருங்க என்ன
நாராயண ரெட்டி நீ நினைக்கிறது நடக்காது. எல்லா சொத்தையும் இவனே எடுத்துக்கிட்டும். வந்த வேலை முடிஞ்சில்ல. கல்யாணி நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு கட்டணத்தினோட என் கூட வா. அம்மா அவன் கோபத்துல ஏதோ பேசிட்டான், நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. உனக்கு ரெண்டு வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்கறதுக்கு தான் உங்க அப்பா என்ன ரெண்டாம் தரமா கட்டிட்டாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை என் மூத்த மகனாதான் வளர்த்து உனக்கு ஒரு குறை வச்சனடா? இப்படியே என்னை விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? நீ என்ன பெத்த அம்மா இல்ல, உனக்கு எனக்கு உறவு இல்லைன்னு சொல்லாம சொல்லிட்டு போறியோ? சொல்லுடா. இல்லம்மா, இந்த வயசான காலத்துல கல்லுலையும் முள்ளுலையும் காட்டுலையும் மேட்லையும் நீங்க கஷ்டப்படக்கூடாதுதாம்மா. நான் உங்களை கூட்டிட்டு போகல. போடா மடையா, நீ இருக்கிற இடம் தாண்டா எனக்கு வீடு கோயில் சொர்க்கம். நானும் உன் கூட வரேன், வாடா. அம்மா, இன்னொரு தடவை என்ன அம்மானு கூப்பிடாத. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரகுநாத ரெட்டி, விஜய ரகுநாத ரெட்டி. வாடா. மாலே, உங்க அண்ணன் சொத்து வேண்டாம்னு ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டு போறான். ஆமா, ஒண்ணு எழுதி கொடுத்துட்டு போகலையே. பெரியப்பா, ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பத்துலதானப்பா ஒரு தெளிவே கிடைக்கும். அவனை கூட்டிட்டு போங்க. வாப்பா. எப்படியோ கூட்ட கலைச்சிட்டோம். குடும்பத்தை என்ன பண்றதுன்னு இனிமேல் தான் யோசிக்கணும். யோசிப்போம், என்ன பண்றது, சாகிற வரைக்கும் என்ன வேலை நமக்கு.